இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போல்லாம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது போல் வேஸ்ட்டாக வந்து எழுதாத பெண்லாம் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மார்க்கர் ரெடி பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ் கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறமா நம்ம வந்து பெண்ணை எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ரீஃபில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துடணும், நம்மளுக்கு அந்த ரீஃபில் தேவையில்லை. ஸோ அதனால் அந்த ரீஃபில் எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இது போல் ஒரு பட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உட் பட்ஸ் வேணாம், இது போல் பிளாஸ்டிக்கில் இருக்க பட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இது போல் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். ஒன்று மட்டும் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த நம்ம பெண் அந்த உள்ளே போகும் தெரியுமா, நம்ம எழுதுவோம்ல அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே விட்டுற போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கருக்கானது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊற்றிட்டேன், ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது போல் பெயிண்ட் இருக்கும்ல, பெயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா போட்டு நீங்கள் வந்து பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போடல, ஏன் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கு வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது வந்து செய்யலை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கு கூட வந்து எடுத்துக்கலாம். இது போல் பிளாக் இங்க் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ஊற்றி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி குறைவாக வந்து சேர்த்தாதான், குறைவாக சேர்த்து டார்க் கலராக வந்து சேர்த்தா மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக பிளாக் கலரில் எழுதுவோம். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நிறைய பெயிண்ட் யூஸ் பண்ணி செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பட் ஆனால் இது வந்து எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கிரே கலர் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, ரொம்ப லைட் கலராக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப லைட் கலராக தான் இது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவே உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து இது கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் ஊற்றிட்டேன்னா இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்க் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்க் வந்து நான் இப்போ இது உள்ளே வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது உள்ளே வந்து நான் வந்து ஃபுல்லாக இங்க் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்மியாக தான் ஃபில் பண்ணேன், அதுக்கப்புறமா நிறையா வந்து ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அது போல் டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு இந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுத்த போகிறோம். ஸோ அந்த எந்த இடத்துல வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இது போல் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு மீதி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அந்த பின் சைடை வந்து நம்ம வந்து ஓப்பனாக இருக்குல்ல, அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் டேப் எடுத்துகிட்டு அந்த அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்ஸில் வந்து அப்படியே மடித்து விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும், அது வந்து வெளியில் வராமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்தது இது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேற என்னமோ எழுதிட்டேன், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு எழுதி காட்டினேன். ஸோ அதனால் பாருங்கள், இப்போ வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ரொம்ப சூப்பராக வந்து இது ஒர்க் ஆகுது பாருங்கள். இன்னுமே கொஞ்சம் டார்க்காக நீங்கள் வந்து செய்யுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்க் தான் ஊற்றுனேன், கொஞ்சம் இங்க்கும் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணேன், அதனால தான் இப்படி வருது. நீங்கள் இங்க் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கர் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேடாக செஞ்ச போர்டு, ஒயிட் போர்டு. இந்த வீடியோட லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் வந்து உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது, நிறைய இங்க் ஊற்றி நான் வந்து எழுதினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எழுதுனுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுலேயும் எழுதி காட்டுறேன், ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டிலே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸோ ஒரு சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரண்யா மோகன் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்லேருந்து ரொம்ப நாளாகவே எல்லா வீடியோஸ்லையும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு 5 times கிட்ட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ போட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம வந்து ஒயிட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எழுதி காட்டியிருக்கேன். இதை வந்து ஸ்பான்ச் வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழைச்சிக்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், வித் லாட்ஸ் ஆஃப் லவ், ஏஞ்சல்.